அனைத்து முகநூலுறவுகளுக்கு நன்றி. நான் நேற்று மட்டக்குழி பகுதியிலிருந்து இந்த ஒரு கால்வாய் வந்து அகற்றுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இது வந்து பிளாக் ஆகிருச்சு ரோடு வந்து. இந்த கால்வாய் வந்து மிகவும் பிளாக் ஆகி இந்த தண்ணீர் வந்து போகிறதுக்கு வசதி இல்லை. ஆனால் இந்த நகரசபைக்கு பிரதேச சபை மன்றத்தில் தெரிவித்து முகநூல் வாயிலாக தெரிவித்து ஒரு லைன்மேனும் இருக்காரு. இவர் வந்து இப்போ நேரடியாக வந்து இதுக்காக வந்து அவங்களை ஆட்களை கொண்டு வந்து உடனே செய்திருக்காரு. இவருக்கு மிக நன்றி வச்சிருக்கேன். ஹலோ லைவ் லைவ் நான் இப்பொழுது ஃபார்ம் ரோட் மட்டக்குழியில் இருக்கின்றேன். நேற்று மூவரி ஊடாக இந்த வடிகால்கள் அனைத்தும் ஷாப்பிங் பேக் மற்றும் இதர வகையான பொலித்தீன்களால் நிரப்பப்பட்டுள்ளதாக எனக்கு அறிவித்திருந்தார்கள். உடனடியாக எமது இன்ஜினியருக்கு அறிவித்து அவர்கள் நகரசபை ஊழியர்களுடன் தொடர்பு கொண்டு உடனடியாக ஸ்தலத்துக்கு விரைந்து அந்த நிவர்த்தி செய்த அவர் மூவரில் போட்டிருக்க நன்றியை தெரிவித்து நான் இந்த வேலையை ஆரம்பித்திருக்கின்றேன். தொடர்ந்து இவ்வாறு எங்கேயும் மட்டக்குழி பகுதியில் எங்கேயும் இருந்தால் நான் எனது கவனத்துக்கு கொண்டு வந்தால் நான் உடனடியாக அந்த விஷயத்தை நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளிக்கின்றேன். நன்றி. நன்றி தெரிவிப்போம். எல்லாரும் மட்டக்குழி சேர்ந்த லைன்மேன் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். அதே போல் இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து இதுதான். இந்த 145 பஸ் நிற்பாடு இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இடத்தையும் வந்து புதிய ஒரு இவர்கள் வந்து சட்ட ரீதியான ஒரு வாயிலாக இதற்கு ஒரு ஸ்தலம் ஒன்று அமைச்சு தரதாக கூறியிருக்கிறார். அதற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நாளைக்கு 20 பஸ் வேலை செய்து 20 பஸ் வந்து ப்ரைவேட் பஸ். இந்த இடத்துல 145 20 ப்ரைவேட் பஸ் வேலை செய்து. ஆனால் இவர்களுக்கான ஒரு டாய்லெட் வசதி இல்லை. இத்தனை ஆண்டாண்டு காலங்களாக ஒரு பப்ளிக் டாய்லெட் வசதிகள் இல்லாத ஒரு காரணம். ஆனால் இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் துப்புரவு பண்ணலை. ஆனால் இப்போ வந்து இவர் நேரடியாக வந்து இதெல்லாம் துப்புரவு பண்ணி தரேன்னு அறிவிக்க கொடுத்துருக்காங்க. செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வருகின்ற காலங்களில் இந்த இடத்துக்குல இதில் ஒரு டாய்லெட் ஒன்று அமைச்சு தரதுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தேன்னு இது ப்ரைவேட் இது கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த இடத்துல இது ஒரு டாய்லெட் ஒன்று அமைச்சு தரதாக இந்த ப்ரொஜெக்ட் முடிஞ்சோன்னா உறுதியளித்திருக்கிறார். இந்த மாதிரி விடயங்களை வந்து முகநூல் வாயிலாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நான் சொல்கிறேன். எந்த பிரதேசமாக இருந்தாலும் சரி பிரதேச மட்டத்து ரீதியில் உங்களுக்கு செய்யக்கூடியதை வந்து முகநூல் வாயிலாக தெரிவித்து அவங்க பிரதேச சபை செயலகத்துக்கு தொடர்பு கொண்டு செய்யுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செய்யுங்க. முகநூலை வந்து வலையதளமாக சமூக வலையதளத்தில் சமூக சிந்தனையாக சமூக சேவையாக மாற்றுங்க. இதுக்கு நான் வந்து இந்த கொழும்பு தலைநகரத்தில் இருக்கிறேன். நான் போகிற திசையில் எந்த குற்றங்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் என் கண்ணுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் தெரிவித்து இந்த மாதிரி சேவைகளை சட்ட ரீதியாக செய்து கொடுக்க முடியும். ஏன்னா இந்த பதிவு வந்து நான் போடுறேன். இந்த இடத்த நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி இது துப்புரப்படி முடிஞ்சோன்னா நான் ஃபோட்டோக்கள் வாயிலாக சொல்கிறேன். ஆனால் மிகவும் மனோ லயன் மனோ என்பவருக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா நேற்று நான் இட்ட பதிவு 28 மணி அளவில் 7.5 மணி அளவில் பதிவிட்டு திரும்ப நான் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசி அதுக்கு பிறகு நான் ஒரு பப்ளிக் டாய்லெட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த வேலைகளை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். மீண்டும் வேறொரு தகவல்களுடன் முகநூலில் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.